சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 14/8/2017 என்ற முறையின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. இப்போ உங்களுக்கு முழு உலகத்துடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞான ஒளி கிடைச்சிருக்குது. நீங்கள் இந்த ஞானத்தை புத்தியில் வச்சு சதா மகிழ்ச்சியோடு இருங்க. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படுத்தலை. ஏன்னா முழு உலகத்துடைய ரகசியம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். நடந்தது நல்லதாக நடந்துச்சு, நடந்துட்டு இருக்கிறதும் நல்லதாக தான் நடக்குது, நடக்க போகிறது இதை விட நல்லதாக இருக்க போகுது. அப்புறம் அது கவலை பண்ணும், சதா மகிழ்ச்சியாக இருங்க. ஏதோ கொஞ்சம் கர்ம கணக்குனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி துக்கம் வர்ற மாதிரி வரும், அதுவும் இறைவன் நினைவில் இருந்தால் காணாமல் போயிடும். அதனால சதா மகிழ்ச்சியில் இருங்கள். இந்த ஞானம் மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கேள்வி, இப்போ குழந்தைகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உருவாகிட்டு இருக்குது. அது என்ன அதிர்ஷ்டம், எப்படி உருவாகுது? இப்போ நாம் பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவி, அதாவது 2500 வருடத்துக்கு பாபா கிட்ட இருந்து எல்லையற்ற சொத்து அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா மனோ விருப்பங்களும் ஸ்ரீமத் படி நிறைவேறிட்டு இருக்குது. இது உங்களுடைய உறுதியான அதிர்ஷ்டம். 84 பிறவிகள் முழுசா எடுக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்க தான் முழு சக்கரத்திலையும் சுத்தி இப்ப பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. மீண்டும் தேவதையாக போறீங்க. புத்தி யோகத்துடைய பலமும் ஞான பலமும் இந்த ரெண்டின் மூலமாக மாயை ராவணன் மீது நீங்க எப்ப வெற்றி அடையிறீங்களோ அப்ப உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகுது. நாம பாபா கிட்ட நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக, லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்க புத்தியில இருக்குது. சூப்பர் இல்லையா? இப்ப நம்மள மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகலாம், ஐபிஎஸ் பாஸ் ஆகலாம், அல்லது ஒரு பெரிய மில்லியனர் ஆகலாம், பில்லியனர் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க சம்பாதிச்சது எதுவும் அடுத்த பிறவி வராது, இந்த பிறவிலே அவங்களால அனுபவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் 21 பிறவிக்கு ஆரோக்கியமான உடலோடு அனைத்து செல்வங்களும் நிறைந்து சதா குஷியில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இறைவனுடைய வழிபடி நடக்கிறதுனால நாம் இப்போ உருவாக்குறோம். எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீங்க எது நினைச்சாலும் எல்லாமே இருக்கும். சத்தியுகத்துல எனக்கு இது வேணும் நினைக்கிறதுக்கே தேவையில்லாத அளவுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதான் உறுதியான அதிர்ஷ்டம் இல்லையா? இதோ இன்னைக்கு வந்துச்சு நாளைக்கு இல்லை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்ல, உறுதியா இருக்கும், கூடவே இருக்கும். முழு சக்கரத்துல 84 பிறவி முழுசா எடுத்த குழந்தைங்கத்தான் இப்ப பிராமணராகி மீண்டும் தேவதையாக போறீங்க. ஆனா அந்த தேவதை ஆகிற அதிர்ஷ்டம் எப்ப கிடைக்கும்னா, ரொம்ப 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 முக்கியமான லைன், புத்தியின் பலத்தின் மூலமாக, ஞானத்தின் பலத்தின் மூலமாக எப்ப இந்த மாயா மேல முழு வெற்றி அடையிறீங்களோ அப்பதான் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குது. அப்பதான் நீங்க லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையிறீங்க. இல்லையா? ஞான பலம், யோக பலம் இதுலதான் இருக்குது. ஏன்னா மீண்டும் இப்ப உலகியல் கல்வி முறைகள் எல்லாம் விகாரத்தை தூண்டி அந்த படிப்பு படிக்க வைக்கிறோம். நீ இதானா இப்படி ஆக இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு, அதை விட ரொம்ப முக்கியம் ஸ்கூல்ல அந்த பசங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களுக்குள்ள அந்த பொறாமை இருக்கும். அவன் வந்து டம்பர், நீ அதை விட பக்காவா இருக்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா விகாரத்தினாலே மற்றவங்க முன்னாடி நான் பெரிய ஆளா காட்டிக்கணும் இப்படியே இருந்தது. ஆனா இப்ப
இதை எல்லாத்தையும் நீங்க விடணும். விட்டீங்கன்னா 21 பிறைக்கு இல்லையா, இந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி பெரிய ஆள மாதிரி காட்டிக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை கீழே வச்சுக்கணும், மறைமுகமாகவே இருக்கும். எப்படி பாண்டவர்கள் தன்னை மறைத்து காட்டுல மறைமுகமாகவே இருந்தாங்களோ அந்த மாதிரி மறைமுகமா இருக்கணும். அப்பத்தான் அதிர்ஷ்டம், அப்பதான் மாயை வெல்ல முடியும் இல்லையா. ருசியான உணவு வேண்டாம், அழகிய நபர் வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளுறோம். ஏன் தள்ளுறோம்? வனவாச வாழ்க்கையில இருக்கிறோம். இதன் மூலமாக தான் சத்யுக ராஜ பதவி கிடைக்க போகுது. ஸ்ரீ நாராயணன் கணவனா கிடைக்க போற, ஸ்ரீ லக்ஷ்மி மனைவியா கிடைக்க போறாங்க. சோ அந்த அதிர்ஷ்டம் ஞான பலம். சோ இந்த ஞானம் சுத்த 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 இதோ இன்னைக்கு பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா, நான் சூத்ரன் கிடையாது. சூத்ரன்றது ரொம்ப கீழான பொருள், கீழானவங்களை சொல்றது. சூத்ரன் சொன்னாலே கர்ணனுக்கு கோபம் வரும். சூத்ரன்னா அடிமை இல்லையா. அப்ப அந்த மாதிரி கீழான காரியங்கள் செஞ்சா சூத்ரன். இப்ப நான் அதை பண்ண மாட்டேன். நான் ஸ்ரீநாராயணன், தேவதையே உயர்ந்தவங்க, அதுலயும் உயர்ந்தவர் ஸ்ரீநாராயணன். அதுதான் நான், அதுதான் நான். அந்த ஞானம் சுத்த சுத்த அந்த ஞானத்தின் பலன் மத்த எல்லாத்தையும் நம்மளை வெறுக்க வச்சிடும், வெறுத்துடுவோம். எல்லாமே நமக்கு பிடிக்காது. அப்படி காமம் பிடிக்காது, கோபம் பிடிக்காது, பற்று பிடிக்காது. ஒரு ஒரு வினாடி என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சூத்ரர்கள், நான் தேவதை. அது இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த அந்த சூத்ர குணத்தின் மீது வெறுப்பு, சூத்ர குணம் கொண்டவர்கள் மீது தள்ளி இருக்கிறது. ஆத்மா மேல மட்டும்தான் அன்பு, உடல் மேலேயோ அவங்க நடக்கிற நடந்துக்கிற இப்பத்தைய நடத்தின் மேலேயோ முழுக்க முழுக்க வெறுப்பு தான், அன்பு கிடையாது. அப்படி வெறுக்கும் பொழுது தான் இந்த மாயையை நீங்க வெல்றீங்க, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைச்சுக்கிறீங்க. ஏன்னா இங்க வந்ததே நாராயணன் பதவி அடையிறதுக்கு இல்லையா, மாயை கிட்ட அடிமையாக இல்லை, மாயையை வெல்வதற்கு அப்படின்னு உங்க புத்தியில இருக்கு. சோ அப்படி மாயையை வெல்வதற்கு சதா பாபா நினைவுல இருந்துகிட்டு, சோ இப்ப சூப்பரான யுக்தி, இப்ப இந்த யோகா பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்க இல்லையா. இப்ப என்னன்னா பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனா மறந்து போயிடுது. அதனால இப்ப பிராக்டிஸா பாத்தீங்கன்னா பாபா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நீ நாராயணன், நீ நாராயணன், நீ சூத்ரன் இல்ல, நீ நாராயணன். டெய்லியும் வாணியில அதான் சொல்றாரு இல்லையா. சோ அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்ப பாபா என் தலைக்கு மேல ஒளிப்புள்ளியா இருந்துட்டு சக்திகளின் மழை பொழியறாரு. நான் அப்படியே ஸ்ரீ நாராயணன் அலங்காரத்தோட இருக்கிறான், ஆத்மா ஆத்ம உணர்வுல இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பாக்குறான். பார்க்க மறக்கும் போதுலாம் பாபா சொல்றாரு, நீ சூத்ரன் இல்ல, ஏன் சூத்ரன் மாதிரி பாக்குற, உடலை பார்க்காத ஆத்மா பாரு, நீ ஸ்ரீ நாராயணன். உன்னால முடியலன்னா யாரால முடியும்? நீ வந்ததே இங்க நாராயணன் ஆகுறதுக்கு தான். என்ன பண்ணிட்டு இருக்கிற? சூத்ரன் ஆகுறதுக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற. அப்படி பாபா நம்ம கிட்ட பேசுற மாதிரி சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு யுக்தி பாபாவை நிரந்தரமாக துணைவனா வச்சுக்கிறதுக்கும் நினைவு செய்யறதுக்கும். பாடல். அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. எல்லாரும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா? பகவானுடைய பாடசாலை ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இறைவனுடைய ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இங்கத்தான் குழந்தைகள் முன்னாடி பகவானுடைய மகா வாக்கியம் ஒலித்து கொண்டிருக்கிறது. குழந்தைங்க முன்னாடி, பக்தர்கள் முன்னாடி கிடையாது. குழந்தைங்க மாணவர்கள் இல்லையா, குழந்தைங்களுக்கு அப்பாவாகி மாணவர்களுக்கு ஆசிரியராகி இறைவன் நடத்திட்டு இருக்கிறார். இது ஈஸ்வரிய பாடசாலை, எல்லையற்ற தந்தையின் பாடசாலை. நீங்க கேட்ட பாட்டுடைய முதல் வரி, அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். இறைவனுடைய குழந்தை ஆகிறத விட அதிர்ஷ்டம் என்ன இருக்குது? அவரு கிடைச்சோடனே எல்லாமே கிடைச்சிருது. பாபா தெரிஞ்சுக்கிட்டனால என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறோம். ஒருத்தர் தான் பகவான், நிறைய பேர் கிடையாது, எல்லாரும் கிடையாது. எல்லோரும் என்னது? ஆத்மாக்கள், அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை பரமாத்மா அவரு ஒருத்தர் தான். கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்களுக்கு ஒரு அப்பா, முஸ்லிம்க்கு ஒரு அப்பா, இந்துக்களுக்கு ஒரு அப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே அப்பா தான், அவரு தான் கடவுள். இப்ப அந்த ஒரு தந்தையும் பல குழந்தைகளும் சந்திக்கிற மேலா திருவிழா,
ஞான கடலும் ஞான கடலாகிய இறைவனும் ஞான நதிகளாகிய குழந்தைகளும் சந்திக்கிற திருவிழா. தண்ணீரின் கடலை ஞான கடல்னு சொல்ல முடியாது. ஞான கடல்ல இருந்து தான் இந்த ஞான நதிகளாகிய குழந்தைங்க நீங்க வந்தீங்க, அந்த கடல்ல இருந்தா வந்தீங்க. இது எல்லாம் மேல இல்ல, இது வந்து அவைகளின் மேல, ஞான கடலும் ஞான நதிகளும் சந்திக்கிற மேல. பக்தியில தண்ணியினால உள்ள கடலுக்கு மகிமை கொடுத்துட்டாங்க, ஆனா இது ஞானம், உண்மை தெரியும். பிரம்மாவின் பகலான சத்யுகம் திரேதாயுகத்துக்குத்தான் ஞானம்னு சொல்லப்படுது. பிரம்மாவின் இரவாகிய துவாபர கலியுகத்துக்குத்தான் பக்தின்னு சொல்லப்படுது. ஏன் பிரம்மாவோட பகல்ல வெளிச்சம் இருக்கும், என்ன வெளிச்சம் இருந்தது? வெளிச்சம் இருந்தாதான் நல்லா தெரியும், அங்க எல்லாருக்கும் தெரியும். ஆத்மா, ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. அதனால காமம் வரல, கோபம் வரல, பற்று வரல. துவாபர யுகம் வந்தோடனே ஆத்மான்றத மறந்து உடலுன்னு நினைச்சாங்க. காமம் வருது, கோபம், பற்று, பேராசை, வெறுப்பு எல்லாம் வருது. அதான் பக்தி. ஞானத்துல பிரச்சனை இல்லை, பக்தியில பிரச்சனை. பக்தியில தான் இத்தனை மதங்கள் உருவாச்சு, இத்தனை பிரிவுகள் வந்துச்சு, மனித இனம் நிம்மதி இழந்துச்சு. ஞானத்துல ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே இறைவன், ஒரே அப்பா, ஒரே ரூபம். நேற்று சொன்னார் இல்லையா, ஒன்றின் நினைவு ஒருவரை வெளிப்படுத்தன்ட்டு. சத்யுகம் திரேதாயுகத்துல சத்கதி தான் இருக்கும் இல்லையா, உண்மையான வழி சத்யுகம் திரேதாயுகத்துல. சுக அந்த சத்யுக சுக தாமத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும். ஒரு தந்தை தான் அங்க போக வைப்பார், அதனாலதான் அவரு சத்கதி அளிக்கும் வள்ளல்னு சொல்றோம். இப்ப நமக்கு சத்கதி கிடைச்சிட்டு இருக்குது, பதீதத்துல இருந்து பாவனம் ஆகிட்டு இருக்கிறோம், தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். ராஜயோகத்தை கத்துக்கிட்டு தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக மாறும் பொழுது தான் சொர்க்கத்துக்கு போவீங்க இல்லையா. பாபா கொடுக்கிறார், ஆனா எப்படி கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி, அந்த அளவுக்கு சதோ பிரதானமா ஆகுறீங்க. சதோ பிரதானம் ஆனாதான் சத்யுகத்துக்கு போக முடியும். ஆனா சதோ பிரதானத்துல இருந்துடவும் முடியாது, இது சக்கரம் இல்லையா. சதோ பிரதானம் சதவாகி ரஜவாகி தமவாகி தமோ பிரதானமா ஆயிடும், ஆகியே தீரும். சொர்க்கமாக இந்த பாரதம் இருந்தபொழுது லக்ஷ்மி நாராயணனுடைய தூய்மையான அன்பு அமைதி நிறைந்த ராஜ்யம், சக்தி மிக்க ராஜ்யம் இருந்துச்சு. சத்யுகத்துல இருந்தாங்க, ஆனா இப்ப கலியுகமா இருக்குது. சத்யுகத்தின் லக்ஷ்மி நாராயணனை மாதிரியே அவர்களுடைய பிரஜைகள், சத்யுகத்தின் மகாராஜா லக்ஷ்மி நாராயணன், மகாராஜா மகாராணி, அதே மாதிரிதான் அவங்க பிரஜைகளும் தூய்மையாக அன்பு அமைதி நிறைந்தவர்களாக இருந்தார். ஆனா இன்னைக்கு ராஜாவும் தூய்மை இல்லை, பிரஜையும் தூய்மை இல்லை, அனைவரும் சக்தி இழந்து கிடக்கிறாங்க. மகாராஜாவாக இருக்கிற அதே ஸ்ரீ நாராயணனே தான் குழந்தை பருவத்துல ராஜகுமாரனாக ஸ்ரீ கிருஷ்ணனாக இருந்தார். மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி தான் குழந்தை பருவத்துல ராஜகுமாரி ராதையா இருந்தாங்க, மகாராஜகுமாரி ராதையா இருந்தாங்க. இன்னைக்கு கிருஷ்ணனுடைய பிறந்த நாள், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்க. அஷ்டமின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா பாபா வந்து சாஸ்திரங்களின் சாரத்தை, அந்த உண்மை, எந்த உண்மையிலிருந்து அந்த கதை விஸ்தாரம் தோன்றுச்சோ அந்த சாரத்தை புரிய வைக்கிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார்னு சித்திரங்கள்ல காமிக்கிறாங்க. விஷ்ணு அமர்ந்து பிரம்மா மூலமாக சாஸ்திரங்களின் சாரத்தை ஒன்றும் புரிய வைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. பரமபிதா பரமாத்மா சிவன் தான் பரந்தாமத்துல இருந்து பிரம்மாவின் உடலை ஆதாரமா எடுத்து உங்களுக்கு இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறாரு.
ஏன் பரந்தாமத்துல வந்து சிவன் வந்து புரிய வைக்கிறார், அவர் தான் உடலே இல்லாம எப்பவுமே இருக்கிறவர். கிருஷ்ணர் எப்பவுமே உடல்ல தான் இருப்பார், கிருஷ்ணருடைய ஆத்மா. அப்ப கிருஷ்ணருடைய உடல்ல இருப்பார், அப்புறம் வேற ஒரு உடல், வேற ஒரு உடல், வேற ஒரு உடல், எப்பவுமே உடல்ல இருப்பார். அவர் பிரம்மா உடலுக்குள்ள எல்லாம் வர முடியாது. அவங்க தப்பாக என்ன கட்டிட்டாங்க, விஷ்ணு தொப்புல இருந்து வர மாதிரி கேட்டாங்க. அது உண்மையிலே சிவனுடைய நாபியில இருந்து வர மாதிரி தான் காட்டியிருக்கும். பிரம்மாவையும் அப்படிதான் காட்டணும், விஷ்ணுவுமே சிவனுடைய நாபியில இருந்து வர மாதிரி தான் காட்டணும். ஏன்னா அவரு தான் விதை, விதை இல்லையா, அந்த விதையில இருந்து வந்த செடி அதெல்லாம். மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தி செஞ்சாலும் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா பக்தி எல்லாம் செஞ்சு செஞ்சு ஓஞ்சி களைச்சி போய் முடிக்கிற ஸ்டேஜ்ல பாபா வராரு மறுபடியும். ஏன்னா முழுசா நீங்க துர்கதியை அடைஞ்சிட்டீங்க, அதாவது துக்கத்தை தவிர எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலைக்கு வரும்போது இறைவன் வராரு. அப்பதான் பக்தி செய்யறதுலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு, என்ன பண்ணாலும் உலகம் அப்படியே தானே இருக்குது. அந்த டைம் வராரு பாபா, எப்பவுமே அந்த டைம் தான் அவர் வர்றார். சத்யு அது ஆக்சுவலா நம்ம சங்கம் யுகத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ கம்முன்னு விட்டுருங்களா வந்துருவாரு அவரு. அதுதான், அப்படி இல்லைன்னா நீங்களே சுமைய சுமந்து கஷ்டப்பட்டு அப்பவும் எப்ப களைச்சு போயிடுறீங்களோ அப்பதான் வருவார். இதுதான் அங்க திரௌபதி பாருங்க, என்னென்னமோ சண்டை போடுவாங்க துகில் உரியறதுக்கு முன்னாடி. அந்த துகில் உரியும் போது தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் கம்முன்னு சோர்ந்து போகும்போது தான் கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுறாரு. ஸோ அதுதான் நீதி. நீங்க ஃபர்ஸ்டே இறைவன் மேல ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா வந்துருவாரு. இப்போ பாபா சார் அப்ப வந்து இறைவனை பத்தி தெரியாது, இறைவனுடைய வேலை இதுதான் தெரியாது. ஸோ முழுக்க முழுக்க துர்கதி அடையும் போது இறைவன் வர்றார். பாபா ஜென்மாஷ்டமின்னு ஏன் சொல்லப்படுதுன்றது அப்படியே விட்டுருக்காரு. ஒருவேளை வாணி பின்னாடி சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அஷ்டமி எட்டு இல்லையா, எட்டு நாராயணன் அதை குறிக்குது. அதுக்கு பிறகு எட்டுக்கு பிறகு அப்படின்னா எட்டு நாராயணனுக்கு பிறகு ராமர் வர்றதுனால தான் நவமி ஒன்பது ஒன்பதாம் தேதி அப்படின்ட்டு குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதா யுகத்துல சங்கம் யுகத்துல நீங்க செய்த உழைப்புக்கு ஏற்ப ராஜ பாக்கியத்தை அடையிறீங்க. ஆனா அடையிறது எங்க, சத்தியுகம் திரேதா யுகத்துல. சத்தியுகத்தின் சூரிய வம்சத்தினராய் இருந்த, திரேதா யுகத்தின் சந்திர வம்சத்தினராய் இருந்த நீங்களே தான் பிறகு இறங்கிட்டே போறீங்க, விழுந்துகிட்டே போறீங்க விகாரத்துல. இப்ப இதெல்லாம் புத்தியில வைக்கிறோம், அது என்னது, விழுந்த பாதை இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம், பக்கத்திலே இருக்குது ஒரு இடம், ஆனா முத முதல்ல அந்த ஊருக்கு போறோம், வழி தெரியாம சுத்து 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 சுத்தம் சுத்தி போறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்னப்பா இப்படி போயின்னு இருக்கிற, அது பக்கத்து தெரு தான்ப்பா அது, நீ இப்படியா வந்திருக்கலாம்ல டைரக்டா அப்படின்னு வழி சொல்றாங்க. அப்ப திரும்ப ஏதோ ஒரு நாள் அந்த பழைய ரூட்டு பக்கம் உங்க கால் போனோடனே அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுங்க, ஐயோ இதுலதானே நம்ம அப்படி சுத்தணும், வானாம்ப்பா அப்படின்னு கரெக்ட் வழியில போயிங்க. அதுக்குதான் இதை ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு, அது எல்லாம் மனித வழி விகார வழி, விழுந்து விழுந்துதான் கீழான நிலையில வந்து அனைத்தையும் இழந்து இருக்கிறீங்க, புத்தியில வைங்க, இன்னொரு தடவை அந்த பக்கம் போக கூடாதுன்ட்டு. ஆனா மனிதர்கள் மாயா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குப்பாங்க, மாயா என்ன பண்ணுது, காமத்த ரிஷி முனிவர் கூட வெல்லலப்பா, அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, வா நம்மளாம் விழலாம் அப்படிதான் பாட்டு எழுதுறாங்க இல்லையா. அப்பன் என்பது காதல் என்பது தனி உடம்பு, அந்த பாட்டை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மாயா எவ்வளவு புத்திசாலியா மனிதனை முட்டாளாக்கி வச்சிருக்கு பாருங்க.
பாபஸ்வரர் அந்த வழி போகாத, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழி போகாத ஆள் ஏது, அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் பாபஸ்வரர் அது போகாத சாத்தானுடைய வழி. விழற டைமில் எழுந்திருக்கிற டைம், சத்தியுகத்தை நோக்கி போகிற டைம். உனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை தெரிஞ்சிச்சு, உன்ன மாதிரி உயர்ந்த இடத்த அடைஞ்சவன் யாரும் கிடையாது. இருந்த மீண்டும் போ, மற்றவங்களுக்கு இந்த ஞானம் கிடையாது, உனக்கு தெரியும்ல. அனைவருக்கும் மேலானவர் இந்த சிவபாபா, அவர் சொல்ற வழிப்படி போயிட்டே இரு. அவருக்கு அடுத்தபடியா உயர்ந்தவங்கன்னு பார்த்தா பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வதனவாசிகள். ஸ்தூல வதனத்துல தான் இந்த மனித சிருஷ்டி, அதுலயும் உயர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஜெகதம்பா ஜெகத் பிதா, அவங்களுடைய புகழ் தான் பாடப்பட்டிருக்கு. ஆனா சூக்ஷ்ம வதனத்துல பிரம்மாவை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அவருக்கு பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன்னு சொல்றாங்க. ஆனா இங்கே தான் பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கிறாங்க. இவங்க யாரு? பிரம்மாவுக்கு நிறைய மகிமை இருக்கு. நீங்க கூட பிரம்மாவின் மகளே. பிரஜாபிதா நிச்சயமா இங்கே தான் இருப்பார். சூக்ஷ்ம வதனத்துல இருக்க மாட்டார். பாபா பிரஜாபிதா மூலமாக தான் ஞானத்தை கொடுக்கணும். விஷ்ணுவுக்கோ அல்லது சங்கரருக்கோ ஞான கடல்னு சொல்ல முடியாது. பாபாவுக்கு தான் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லப்படுது. அவருதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர்தான். பிறகு அவருதான் ஸ்ரீராதையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் படைக்கிறார். அவங்க சுயம்வரத்துக்கு பிறகுதான் மகாராஜா ஸ்ரீ நாராயணனாகவும் மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மியாகவும் ஆகிறாங்க. சத்தியுகத்துல தான் அவங்களுடைய ராஜ்யம் நடக்குது. திரேதாயுகத்துல ராமர் சீதையின் ராஜ்யம் நடக்குது. சத்தியுகத்துக்கு சொர்க்கம்னு சொல்லப்படுது. ஏன்னா முழு கலைகள், 16 கலைகள் முழுமையா நிறைஞ்சு இருக்கிறதுனால அதுதான் உண்மையான சொர்க்கம். திரேதாயுகத்துல 2 கலை குறைஞ்சிடுது, அதனால அது முழு சொர்க்கம் சொல்ல முடியாது. 14 கலைகள் தான் இருக்குது. துவாபர யுகத்துல இருந்து இறங்கும் கலை வேகமா நடக்குது, அதனால அது பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கத்துல இறங்கும் கலை. இப்ப பாபா சொல்றாரு பிரம்மா சரஸ்வதி உயர்ந்தவங்க இந்த ஸ்தூலவாதத்துல, இவங்களை விட உயர்ந்தவங்க சூக்ஷ்மாதனத்துல இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களையும் விட உயர்ந்தவங்க சிவ பாபா. அப்ப பாபா சொல்றாரு சிவ பாபாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விஷ்ணு சங்கர் சொல்லலாம், அவங்களே ஞான கடல் சொல்ல முடியாது. அவங்க சொல்றதையே நீங்க கேட்க தேவையில்லைன்னா மனிதர்கள் சொல்றத நீங்க கேட்கலாமா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர் இறைவன் மட்டுமே. தேவதைகளை உருவாக்கக்கூடியவர் இறைவன் மட்டுமே. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருதான் ஸ்ரீநாராயணனும் ஸ்ரீ லக்ஷ்மியையும் படைக்கிறார். இந்த மனித சிருஷ்டியின் மிக உயர்ந்த உன்னதமான ஆத்மாக்கள் அந்த ரெண்டு பேரை படைக்கிறதே சிவபாபா தான். ஸோ அதை லட்சியமாக, ஸ்ரீநாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி ஆகிற இலக்கை லட்சியமாக வச்சு இறைவன் சொல்ற வழிபடி மட்டும் நடங்க. இறைவன் நினைவிலே இருந்து முழு சம்பூர்ணம் ஆகுங்க, 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகுங்க. பாபா சொல்றாரு குழந்தைகளாகிய உங்களைத்தான் நான் சத்கதிக்கு அழைச்சிட்டு போறேன். இதே வாரதம் தூய்மையா இருந்துச்சு, பிறகு யாரு இதை இவ்வளவு அழுக்கா மாத்தினது? ராவணன் மாத்தலாம். தூய்மையா ஆக்கி தூய்மையான உலகத்துக்கு நான் அழிச்சிட்டு போய் விட்டேன். ஆனா அந்த தூய்மையான உலகம் எப்படி அழுக்காச்சு? ராவணன் பண்ண வேலை விகாரத்தை கொடுத்து அழுக்காக்கிட்டான், பதீதமாக்கிட்டான்.
அதனால நான் தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து மீண்டும் உங்களை தூய்மையாக்க வேண்டி இருக்குது. ஏன்னா கல்பத்தின் இறுதியில நீங்க தான் தூய்மை இழந்தவர்களா இருக்கிறீங்க. மீண்டும் தூய்மையாகிறதுக்கு ஸ்ரீ நாராயணன் ஆகிற அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. உலகத்துக்கே அதிபதி ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கத்தான் தேவதையா இருந்தீங்க. டவுட்டே வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நாம இருந்திருப்போமா? நம்மளால முடியுமா? நீங்க தான் இருந்தீங்க. தின தினம் சொல்ற, அதனாலதான் இந்த பிராக்டிஸே பாபாவே சொல்றாரு, நீதான் நாராயணன், நீதான் நாராயணன், நீதான் நாராயணன் சொல்றது அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே ஒளிப்பிள்ளையா இருந்து சொல்றாரு, நானும் ஒளிப்பிள்ளையா இருக்கேன், நீதான் நாராயணன் மறந்துடாத. தூங்குறியா? மறக்காத. நாராயணன்றதை மறக்காத. எழுந்திருச்சுக்கோ. ஆன்மீக விழிப்புணர்வு கோயில்னு சொல்றாரு. தேவதையா இருந்த நீங்கத்தான் இப்ப பிராமணன் ஆகி இருக்கிறீங்க. மீண்டும் தேவதை ஆகணுன்றதுக்காக. அதனால புத்தியில எப்பவும் இது சுத்திக்கிட்டே இருக்கணும். சக்கரன்றது இதுதான். நான் தான் தேவதை, நான் தான் தேவதை. மீண்டும் தேவதை ஆகிறதுக்காக நான் பிராமணன் ஆகி இருக்கிறேன். அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சக்கரம். பாபா சொல்றாரு, இதுதான் குட்டி காரணம். உயர்ந்ததுல உயர்ந்த தேவதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக்கி ஆன நிலைக்கு வந்து என்ன ஆயிட்டான்? சூத்ரன் ஆயிட்டான். இப்ப மீண்டும் பிராமணன். பிராமணன் தான் ஏறுறது. ஏறணும்னு மறுபடியும் இறங்குறது. சோ இது குட்டிக்காரன் விளையாட்டு. தலை கால் கிட்ட வந்து குட்டிக்காரன் அடிக்கிறான்ல, அந்த மாதிரி விளையாட்டு. ஆனா முதன் முதல்ல உச்சி குடுமியா இருந்தீங்க பிராமணன். எல்லோரையும் விட உயர்ந்தவர் யாரு? பிராமணன். ஏன்னா தன்னோடு சேர்த்து அனைவரையும் உயர்த்தியவர்கள் இந்த பிராமணர். ஆனா அவங்களையும் விட மேல இருக்கிறவர் யாரு? சிவ பாபா. அவருத்தான் இந்த உச்சி குடுமி பிராமணர்களை படைக்கிறாரு. அவங்களை தத்தெடுத்து இந்த ஞானத்தை போதிக்கிறாரு. குழந்தைக்கு எல்லைக்கு உட்பட்ட தந்தை இருக்கிற மாதிரி இந்த பிராமண குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்னு சொல்றாங்க இல்லையா? ஆதி பிதா, ஆதி தகப்பன்றாங்க. ஆதாம் ஏவாள், அவரு தான் இப்ப பிரம்மா. இந்த சங்கம யுகத்துல அவருடைய மகிமை இருக்குது. இந்த சங்கம யுகத்துல தான் சிவபாபா வந்து பிரம்மாவை தத்தெடுக்கிறார். பிரம்மா மூலமா சரஸ்வதியை தத்தெடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் மூலமா உங்களை தத்தெடுக்கிறாரு. தத்தெடுத்து மறுபடியும் அதே ஸ்ரீநாராயணன் லக்ஷ்மி மாதிரி ஆகிறதுக்கு தகுதியாக தூய்மை ஆக்கிட்டு இருக்கார். மீண்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் மறுபடியும் சொல்றாருல, மீண்டும் சத்த அடையிறதுக்கு வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா பாபா சொன்னதே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போறவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப ஆனா அந்த போதை ஏறிடுச்சா? நாராயணன் நாராயணன் தினம் தினம் சொல்றாரு. நீங்க தான் அப்படி இருந்தீங்க, தேவதை ஆவறதுக்கு வந்திருக்கிறன்றத மறந்துடாதீங்க. வந்து அப்ப பாபா ஒரு வாணி சொல்லும் பொழுதே இத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றோம்னா நம்ம எத்தனை தடவை அதை திரும்ப திரும்ப சொல்லணும்? பாங்க, சொல்லும் பொழுதுதான் அது போதை வரும். இப்ப பாபா சொல்றாரு, கல்ப கல்பமா பாபா கிட்ட இருந்து முழு சொத்தை நாம எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஒரு தடவை கூட மிஸ் ஆனது இல்லை, இப்பவும் மிஸ் ஆக போறது கிடையாது. ஆனா எப்ப இந்த ராவணனுடைய ராஜ்யம் ஆரம்பமாச்சோ அப்போத்துல இருந்து விழ ஆரம்பிச்சிட்டோம். தலை நிமிர்ந்து இருந்த பாரதம் என்ன ஆயிடுச்சு? தலை குனிய ஆரம்பிச்சிருச்சு ராவணன் வந்ததுனால. ராவணன் வந்தவுடனே தூய்மையாய் இருந்த தேவதைகள் அழுக்கான விகாரிகளாக மாறும். அதைத்தான் கோயில் கோபுரத்துல காட்டுறாங்க. இப்ப முழு சிருஷ்டிலயும் ராவண ராஜ்யம் தான் இருக்குது. ஒருத்தர் விடாம எல்லாரும் இந்த ராவணனுடைய ராஜ்யமான சோக வனத்துல துக்கத்துல துடிச்சிட்டு இருக்கிறாங்க.
ஆனா நீங்க போக போற சத்தியுகத்துல துக்கத்தோட எந்த விஷயமும் இருக்காது. இப்ப எவ்வளவு குஷியா இருக்கும் இல்லையா? பாபா சொல்றாரு இது எப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் 10th பிளஸ் டூ முடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு போதை வரும், காலேஜ்னா சூப்பரா இருக்கும், அங்க இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க யாரும், ஜாலியா இருக்கும், அது சினிமாவை பார்த்து அது மாதிரி ஒரு எண்ணம். ஆனா உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? ஆனா ஸ்கூலை விட காலேஜ் ஜாலியா தான் இருக்கும். ஆனா இங்க உண்மையிலே செம குஷியா இருக்கும் சத்தியுகம். அதனால சொல்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க, அந்த துக்கத்தை தெரியுதா உங்களுக்கு? இது எதுவுமே அங்க இருக்காதுன்ற, அவ்வளவு குஷியா இருக்கும். துக்கத்தின் விஷயமே இருக்காது சத்தியுகத்துல. அங்க அழிச்சிட்டு போறேன் அவங்கள. பாபா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பத்தி சொல்றாரு, இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி, தேவகிக்கு 8th குழந்தைய ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப 8th நம்பர்ல கிருஷ்ணர் பிறப்பாரா? ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்துல பிறப்பாரு, பிறகு அவங்கள துவாபர யுகத்துல கொண்டுட்டு போயிட்டாங்க. அதனால இது கட்டுக்கதை அல்லவா? இப்ப கிருஷ்ணர் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறாருன்னு குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப கடைசி பிறவில படிச்சுட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்துல கிருஷ்ணருடைய தாய் தந்தைக்கு ஒண்ணு 8 குழந்தையெல்லாம் கிடையாது. ஆனா இந்த சாஸ்திரம் கூட நாடகத்தின்படி எல்லாமே முதல்ல இருந்தே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாபா அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறாரு. பகவான் வாக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. இதுல பாடல் அல்லது ஸ்லோகன் போன்றவற்றின் விஷயமே கிடையாது. இது படிப்பு. மற்றபடி இந்த சாஸ்திரம் போன்ற எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய பாடம். பக்தி ஆரம்பம் ஆன உடனே முதன் முதலாக சிவபாபாவுடைய சோமநாதர் கோயிலத்தான் கட்டுறாங்க. முதன் முதல்ல சிவபாபாவுடைய தூய்மையான பக்தி நடக்குது. மேலும் இது சிவபாபாவின் தூய்மையான ஞானம். இதன் மூலமாகத்தான் நீங்க தூய்மை அடையிறீங்க. பக்திக்கு பிறகு வைராக்கியம்னு பாடப்படுது. இந்த முழு பழைய சிருஷ்டியின் மீது வைராக்கியம் இருக்கிறது. சரி, பாபா சொல்றாரு இப்ப பக்தியில வந்து ஜென்மாஷ்டமிக்கு அர்த்தம் என்னன்னா, 8th குழந்தைன்றதுக்காக அஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாபு சொல்றாரு சத்தியுகத்துல 2 குழந்தை தான் பிறக்கும், அப்புறம் எப்படி 8 குழந்தை பிறக்கும்? அதுதான் கட்டுக்கதை. அப்ப அப்படி நடக்கலன்னு இதுல நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னா அவர் சத்தியுகத்துல பிறக்கிறவர், அவரை போய் துவாபர யுகத்துக்கு வேற அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு தான் உண்மையில அவர் எப்படி 84 பிறவி எடுக்கிறாரு, இப்போ எங்க இருக்கிறாரு, என்னவா இருக்காரு எல்லாமே தெரியும். கடைசி பிறவியில அவரோட சேர்ந்து நீங்களும் படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த ஞானத்தை. இப்போ பாபா சொல்றாரு அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா சொல்றாரே தவிர, காதுக்கு இனிமையா இருக்கணும்னு பாடல் ஸ்லோகன் பஜனை எல்லாம் இங்க நடக்கிறது கிடையாது. இது ஸ்கூல். மற்றபடி பக்தி மார்க்கத்துலதான் ஸ்லோகன் பாடல் பஜனை சாஸ்திரம் அதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய பாடம். பக்தி மார்க்கம் எப்ப ஆரம்பமாச்சோ முதன் முதலாக அவங்க கட்டுறது என்னது, சோமநாதர் கோயில். நம்ம சிவபாபாவுக்கு தான் அந்த கோயிலை கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அவங்களுடைய பக்தியும் ஒரு சிவபாபா மேல இருக்க தூய்மையான பக்தி தான் இருந்துச்சு. அதுதான்
ஒரு முஸ்லிம் நாடு நைஜீரியான்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா மலை மேல பாத்தீங்கன்னா வெறும் சிவலிங்கமா இருக்குதான். என்னன்னு கேட்டா, ஏன்னா அங்க ஹிந்து இருக்கிறதுக்கான இதுவே கிடையாது. கேட்டா எங்களுடைய மூதாதையர்கள் அதை கும்பிட்டாங்க அப்படின்றாங்க. என்னது, அது தூய்மையான பக்தி. ஒரு சிவனுக்குத்தான் பக்தி இருந்துச்சு. அது தூய்மையான பக்தி துவாபர யுக ஆரம்பத்துல. ஆனா சங்கம யுகத்துல தூய்மையான ஞானம்னாலே இதுதான் இல்லையா, தூய்மை ஆக்குற தூய்மையான ஞானம். இதன் மூலமா தான் நீங்க தூய்மை அடையிறீங்க. பக்திக்கு பிறகு வைராக்கியம்னு பாடப்பட்டிருக்குல்ல, அது இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த வைராக்கியத்தை இறைவன் ஏற்படுத்துறார். எந்த எதன் மீது வைராக்கியம்? முழு பழைய சிருஷ்டியின் மீதும் வைராக்கியம். இது முழுக்க முழுக்க சூத்ரர்களுடைய உலகம். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன், இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அந்த காலத்தெல்லாம் ஐயருங்க பாத்தீங்கன்னா யாரையும் தொடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம புத்தியினால இந்த பழைய உலகத்துல உள்ள எதையுமே எண்ணத்தினால கூட தொடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், அதன் மீது ஆசை வைக்க கூடாது. அதுதான் எல்லையற்ற வைராக்கியம். கண்டிப்பா இந்த பழைய சிருஷ்டி அழிய போகுது, பிறகு புது சிருஷ்டி உருவாகுது. அதற்காக நடக்கிறது தான் இந்த மகாபாரத யுத்தம். முந்தைய கல்பத்துல நடந்த அதே மகாபாரத யுத்தம் இப்ப நடக்குது. முந்தைய கல்பத்துல நடந்த ஏவுகணை யுத்தம், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மறுபடியும் நடக்கும். தேவதைகள் ஒருபோதும் பதித உலகத்துல கால் வைக்க மாட்டாங்க. தேவதைகளை கூப்பிடுறீங்கல்ல, தேவதை வாவான்னு கூப்பிடுறீங்கல்ல, அவங்க வரணும்னா அழுக்கான உலகம் அழியினுமே. ஏன்னா அழுக்கான உலகத்துல அவங்க கால் வைக்க மாட்டாங்களே. ஒவ்வொரு வருஷமும் மகாலட்சுமியை கூப்பிடுறீங்க, அவர் செல்வத்தை கொடுக்கணும்ட்டு. மகாலட்சுமினா உண்மையில லக்ஷ்மியும் நாராயணனும் இணைந்த சொரூபம். அதனாலதான் நாலு புஜங்கள் காட்டுறாங்க. ரெண்டு கைகள் லக்ஷ்மியுடையது, ரெண்டு கை ஸ்ரீ நாராயணனுடையது. தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியுடைய மகாலட்சுமியுடைய பூஜையை செய்யறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பாரதவாசிகள் மகாலட்சுமி முன்னாடி போய் பிச்சை கேட்கறாங்க, செல்வம் கொடு செல்வம் கொடுன்ட்டு. சோ மகாலட்சுமியும் சரி, மகாவிஷ்ணுவும் சரி, லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம், இரட்டை ரூபம். ஆனா மனிதர்களுக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. பிரஜாபிதா ஆதிதேவ் ஜெகதம்பா ஆதிதேவியா இப்பத்தான் இருக்கிறாங்க இல்லையா. அந்த ஆதிதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதாம் ஏவால ஆதிதேவன் ஆதிதேவி. சோ இப்பதான் அப்படி இருக்கிறாங்க. இப்ப சிவபாபா கொடுக்கிற ஸ்ரீமத் படி, ஸ்ரீனா உயர்ந்த மத்தன வழி, அவர் கொடுக்கிற உயர்ந்த வழிப்படி உங்களுடைய எல்லா மன ஆசைகளும் நிறைவேறுது. 21 பிறவிகளுக்கு நீங்க ராஜ யோகத்தை அடையிறீங்க. சூப்பரா சொல்றாருல்ல, இங்க ராஜயோகம்னு பாபா சொல்றது அதிர்ஷ்டம்ன்ற மீனிங்ல சொல்றாரு. 21 பிறவிக்கு ராஜயோகம் அடையிறீங்கன்ற, இப்ப 21 பிறவிக்கான அதிர்ஷ்டத்தை இந்த ராஜயோகம் தான் நமக்கு கொடுக்குது. அதனால எல்லா மன ஆசைகளும் நிறைவேறுது. இந்த பிரம்மா சாக்கார தந்தையா இருக்கிறாரு, சிவபாபாவோ நிராகார தந்தையா இருக்கிறாரு. அவரு கிட்ட இருந்துதான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குதே தவிர, சாக்கார தந்தை பிரம்மா கிட்ட இருந்து இல்ல, நிராகார தந்தை சிவபாபா கிட்ட இருந்துதான் கிடைக்குது. ஏன்னா அவரு தான் சொர்க்கத்தை படைப்பவர். 21 பிறவிக்கான ஆஸ்தி அந்த சிவபாபா கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது என்ன சாதாரண அதிர்ஷ்டமா? கடவுள் கிட்ட இருந்து நேரடியா அடையிறீங்க இல்லையா.
கட்டுமையான தவம் கிடந்தா அவருடைய ஒரு வினாடி காட்சிக்காக தவம் கிடக்குறாங்க பல ஜென்மமா. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுக்கு 21 பிறவிக்கான ராஜயோக ரகசியத்தை கொடுக்கறாருன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். 84 பிறவிகளின் சக்கரத்துல ஒவ்வொரு கல்பத்திலையும் யாரு வந்தாங்களோ அவங்க தான் மறுபடியும் இப்ப வந்து பிராமணிகள் பிராமணர்களா ஆவாங்க. ஏன்னா இந்த பிராமணர்கள் தான் மறுபடியும் தேவதையாக முடியும், முழு 84 பிறவி எடுக்கவும் முடியும். இப்போ பாபா சொல்றாரு, இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இல்லையா, நீங்க யாரோட ஜெயந்தியை கொண்டாடுறீங்க? நீங்க ஞானத்தோடு லக்ஷ்மி நாராயணனுடைய ஜெயந்தியை கொண்டாட வேண்டி இருக்கும். அவங்க தான் சின்ன வயசுல ராதகிருஷ்ணரா இருக்கிறாங்க, அதனால இருவருடையதும் கொண்டாட வேண்டி இருக்கும். ஏன் கிருஷ்ண ஜெயந்தியை மட்டும் கொண்டாடுறாங்க? அவங்களும் கிருஷ்ணரை துவாபரகத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ராதை மற்றும் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் தனித்தனி வீட்டை சார்ந்தவங்க, பிறகுதான் சந்திக்கிறாங்கன்னா இருவருடையதையும் சேர்த்து கொண்டாட வேண்டும். இல்லை என்றால் கிருஷ்ணரின் பிறப்பு எப்போது என்பதை அவர்கள் அறியவில்லை. கிருஷ்ணரின் பிறவி சத்யுகத்தின் ஆரம்பத்துல ஏற்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ராதையின் பிறவி கூட சத்யுகத்துடைய ஆரம்பத்துல தான், ஆனா ஒரு 2-4 வருஷம் வித்தியாசம் இருக்கும் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும். உங்களுக்கு அனைத்தையும் விட உயர்ந்தது சிவ ஜெயந்தி. ஏன்னா எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேற யாருமே இல்லை அவ்வளவுதான் சொல்றீங்க. இப்ப நீங்க தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள், லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதையா ஆகிட்டு இருக்கிறீங்க. ராமர் சீதைக்கு சத்திரியர் சந்திர வம்சத்தினர்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு புரிய வைக்கப்பட்டிருக்கு. யாரு தேர்ச்சி அடையிறது இல்லையோ அவங்கதான் சந்திர வம்சத்துல வராங்க. இது மாயாவுடனான யுத்தம். இந்த யுத்த மைதானத்துல ராவணன் மீது வெற்றி அடையிறீங்க, மற்றபடி பாண்டவர் கௌரவர்களின் போரெல்லாம் கிடையாது. நீங்க மாயாவின் மீது வெற்றி அடையணும். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மம் அழியும் மற்றும் மாயாவின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள்னு ஆத்மாக்களுக்கு பாபா சொல்றாரு. புத்தியோக பலம் ஞான பலத்தினால மாயாவின் மீது வெற்றி அடையணும். பாரதத்தின் பழமையான யோக பலம் புகழ் வாய்ந்தது, அதன் மூலமாகத்தான் நீங்க ராவணனை வெற்றி அடைஞ்சு ராஜ்யத்தை அடையிறீங்க. மிக பெரியதிலும் பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா? முக்கியமான விஷயம் எல்லையற்ற தந்தை மற்றும் 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தியை நினைக்கணும், நொடியில் சொர்க்கத்தின் ராஜ பதவி. எதுவரை பாபாவுடைய அறிமுகம் புத்தியில பதியலையோ அதுவரை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. இங்க யாரும் சாது சந்நியாசி கிடையாது. சாதுக்கள் சொல்ற மாதிரி கீதையோ சாஸ்திரங்களையோ இங்க பாபா சொல்லல. காந்தி கூட கீதை சொன்னாரு, பதித பாவனா வாங்கன்னு பாடினாரு. இப்ப கீதையோ பகவான் சொன்னார். ஒருவேளை கீதைய பகவான் கிருஷ்ணன் சொன்னார் அப்படின்னா, கீதையின் பகவான் கிருஷ்ணன்னா ராமர் சீதையை ஏன் நினைச்சாங்க? உண்மையிலே நீங்க தான் சீதைகள். ராமர் நிராகார பகவான் ஆவார், அனைவரும் பக்தர்கள். ஏ ராமா, ஓ பகவான்,
நீங்க வந்து சீதைகளாகிய எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்றாங்க. கேள்விப்பட்ட விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிறகு கங்கையை பதித பாவனின்னு ஏன் சொல்றாங்க? பக்தி மார்க்கத்துல பலர் கங்கைக்கு போறாங்க, வருஷா வருஷம் அங்க மேளா நடக்குது, அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா நீங்க ஞான கடல் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க தண்ணியில போய் நீராடிட்டு வராங்க, இருந்தாலும் அவங்க தூய்மை ஆகுறது கிடையாது, பதிதமா தான் ஆகி வந்திருக்கிறாங்க. ஆனா நீங்களும் ஞான மார்க்கத்துல இருக்கிறீங்க. இப்ப நீங்க அங்கெல்லாம் போக மாட்டீங்க. உண்மையிலும் உண்மையான சங்கமும் இதுதான். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமா பிரிஞ்சு இருந்தாங்க. பரமபிதா பரமாத்மாவை விட்டு நீண்ட காலம் ஆத்மா பிரிஞ்சு இருந்துச்சுன்னு யார் சொல்றாங்க? யார் முதன் முதல்ல சத்யுகத்துல இருந்தாங்களோ அவங்களே தான். அதனால நிச்சயமா அவங்களத்தான் முதல்ல பகவான் வந்து சந்திப்பார். முதல்ல அவங்க தான் வரவும் செய்வாங்க. இங்க நிச்சயமா படிக்க வேண்டியிருக்கு. யார் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே இல்லையோ அவங்க என்ன கேட்பாங்க? ஆழமான கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? சிலர் நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இது உண்மையான வருமானம், அது பொய்யானது. நீங்க பத்மாபதம் நீங்க பதமாபதி அதாவது பல மடங்கு கோடீஸ்வரன் ஆகுறீங்க. மற்றபடி இப்ப இருக்கிற இவங்களும் பொய்யான பணக்காரர்கள். எவ்வளவுதான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனா இருக்கலாம், அரசாங்கம் கூட அவங்க கிட்ட கடன் வாங்குது, ஆனா எல்லாமே பொய்யான மாயை. முழு உலகமும் பொய்யானது. குழந்தைகளே, உங்களை எவ்வளவு பணக்காரனாக மாத்துற, இப்ப ராவணன் உங்களை எவ்வளவு துக்கமுடையவரா மாத்துறான். இப்ப அவனை வெற்றி அடையணும். சண்டையுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. சண்டையினால உலகத்துக்கு அதிபதி ஆகவும் முடியாது. நீங்க யோக பலத்தினால உலகத்துக்கே அதிபதி ஆகுறீங்க. பாபா தான் யோகத்தை கற்பிக்கிறாரு, இவருடைய ஆத்மா கூட கற்கிறது. பாபா பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசமாகி உங்களுக்கு ஞானத்தை சொல்றாரு. நான் பிறப்பு இறப்பு அற்றவன்னு சொல்றாரு. அப்பா எல்லையற்ற தந்தையாவார். அதனால உங்க மூலமாக என்னென்ன செய்ய வைத்தது என்ற எல்லையற்ற ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறாரு. நீங்க ஐந்து பூதங்களுக்கு வசமாயிட்டே போனீங்க. நிலைமை என்னவாச்சு? நீங்க எவ்வளவு பணக்காரரா இருந்தீங்க, பக்தி மார்க்கத்துல வீணான செலவுகளை செஞ்சு செஞ்சு உங்களுடைய நிலைமை எப்படி ஆகியிருக்கு பாருங்க. இப்ப பக்திக்கு பிறகு பகவான் வந்து சொர்க்கத்தின் ராஜ பதவியை கொடுக்கிறாரு. அதனால சத்கதி கொடுக்கிறதுக்காக பாபா வர வேண்டி இருக்குது. நல்லது. பாபா சொல்றது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்ப நீங்க யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? இப்ப பாபா சொல்றாரு நாராயணனே, நாராயணனுடைய ஜெயந்தி அதுதான்.
இல்லையா? ஆனா இவங்க கிருஷ்ணர் துவாபரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணர் தான் நாராயணன், சோ அப்படியும் நீங்க கொண்டாடலாம். இப்ப பாபா சொல்றாரு, இன்னும் என்னன்னா, ராதை கிருஷ்ணர் ரெண்டு பேருடைய ஜெயந்தியும் ஒன்னா கொண்டாடணும்ன்றார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆரம்பத்துல, அப்ப உண்மையிலே கிருஷ்ண ஜெயந்தி எதை குறிக்குது அப்படின்னா, சத்தியுகத்தை குறிக்குது. அந்த யுகத்தின் பிறந்த நாளை குறிக்குது. அதனாலதான் பாபா வந்து ரெண்டு பேருடைய பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடுங்கன்றாரு. ஏன்னா கிருஷ்ணரும் ராதையும் ஒன்னும் ஒரே நாள் ஒன்னும் பிறக்கல இல்லையா, 2-4 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றாரு பாபா. அப்ப அது வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நாம ஞானத்தோட கொண்டாடுறோம் லக்ஷ்மி நாராயணனுடைய பிறந்த நாள். அடுத்தது பாபா சொல்றாரு, ஆனா நமக்கு அது கூட முக்கியம் கிடையாது. எது உண்மையிலே முக்கியம், சிவ ஜெயந்தி தான் முக்கியம். அதன் மூலமா தான் நாம தேவதையாகிறோம், அதன் மூலமாக தான் கிருஷ்ண ஜெயந்தியோட ஜென்மமே நடக்குது. இப்பத்தான் நாம லக்ஷ்மி நாராயணனாகவோ ராமர் சீதையாகவோ ஆகிறோம். இப்ப பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் தேவதைன்னு சொல்றோம், வைகுண்டவாசன் சொல்றோம், ஆனா ராமர் சீதையை சத்திரியர் அல்லது சந்திர வம்சத்தினு சொல்றோம். இதையும் தப்பாக அவங்க என்ன பண்றாங்க, சூரிய வம்சம் அப்படி சொல்லி விட்டாங்க ராமர். ஆனா அவர் சந்திர வம்சம். ஏன் ஏன் சத்திரியன்னு சொல்றோம் ராமர் சீதைய? அதுக்கு பாபா சொல்றாரு, சத்திரியர்கள்னாலே சண்டை போடுறவங்க இல்லையா, மாயா கூட சண்டை போட்டு போட்டே சேர்த்து போயிட்டாங்க, ஜெயிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதுதான் தேர்ச்சி அடையில ஃபெயில் ஆனவங்களை தான் சந்திர வம்சம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எது கூட சண்டை போட்டாங்க, மனிதர்களோட சண்டை போடல, பாண்டவர் கௌரவர்களுக்கு இடையில மகாபாரத யுத்தம் நடக்கல, மாயாவுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில நடக்குது. அந்த யுத்த மைதானத்துல நின்று ராவணன் மீது முழு வெற்றி அடையிறவங்க சத்தியுக சூரிய வம்சத்தினர், மாயா கிட்ட முழு வெற்றி அடைய முடியாதவங்க சந்திர வம்சத்தினர். முழு வெற்றி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாபாவுடைய நினைவு கட்டாகாம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் வழி. அதன் மூலமாத்தான் மாயாவின் மீது முழு வெற்றி அடைவீங்க. சோ இது பாபாவை நினைவு செய்ய செய்ய எந்த பலம் அதிகமாகும், புத்தி யோகத்தின் பலம் அதிகமாகும். உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு சிஸ்டர் வந்து இதை சொன்னாங்க, ஆத்மாவா பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்களாம் ரொம்ப கீழானவங்க மாதிரி நான் ரொம்ப உயர்ந்தவங்க மாதிரி தோணுது அப்படின்னாங்க. ஸோ அதான் உண்மை இல்லையா? ஸோ புத்தி யோக பலம் வரும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கீழானவங்களா இருக்கிறாங்க, தேக உணர்வுல இருக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க, அதுதான் புத்தி யோகத்தின் பலம். அப்ப புத்தி ஃபுல் உங்க கண்ட்ரோல், நேற்று வர்தானத்துல சொன்ன மாதிரி அனைத்து சக்திகளும் உங்க கண்ட்ரோல்ல எப்ப இருக்கும், புத்தியின் பலம் இருக்கும் பொழுது. அதன் மூலமா தான் நீங்க மாயாவை வெற்றி அடையிறீங்க. சோ பாரதத்தின் பழமையான யோகம் புகழ் வாய்ந்ததுக்கு காரணம் அது புத்தி யோக பலத்தினால. அதன் மீதுதான், அதன் மூலமா தான் மாயாவை வெற்றி அடைகிறீங்க. இந்த மாயா ராவணனை வெற்றி அடைஞ்சு முழு ராஜ்யத்தை அடையிறீங்கன்னா அதை விட பெரிய அதிர்ஷ்டம் என்ன இருக்குது? அப்ப பாருங்களாம், ராமர் வந்து ராவணனை வென்ற பிறகுதான் பதவி அடைகிறார். அப்ப ராவணன் எங்க வெல்றாரு, காட்டுலதான் வெல்றாரு, வனவாசத்துல இருக்கும்போதுதான் வெல்றாரு. பாபா சொல்ற இந்த சங்கம் யுகம் தான் உங்களுக்கு வனவாசம், இந்த சங்கம் யுகத்துல தான் ராவணனை வெல்றீங்க, இந்த காட்டுலதான் வெல்றீங்க. எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்லையா?
ஆனா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், ராவணனை வென்றவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள், ராவணன் கிட்ட தோக்குறவங்க துரதிர்ஷ்டசாலிகள், ஜெயிக்கிறவன் தானே அதிர்ஷ்டசாலி. சோ அதுக்கு தான் நான் சூத்ரன்கிற சூத்ரர்கள் தோல்வி அடையிறவங்க, நான் ஸ்ரீ நாராயணன் சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கிறவன், பாபா நினைவுல மூழ்கி மயங்கபடி ஜெயிக்கிறவன். 21 பிறவிகளுக்கு அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்குதுன்னா அந்த ஆஸ்தியையே நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கணுமே, அதை கொடுக்கிற எல்லையற்ற தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை துக்கத்தை நினைவு செய்வாங்க, சொர்க்கத்தை நினைவு செய். உனக்கு எதுக்கு விழுந்து வந்து கதை சொல்றார், உன்னுடைய கதை நீ நினைவு செய்யணும்ன்றதுக்காக சொல்றாரு பாபா. சதா சுகத்தின் ஆஸ்தியை நினைவு செய்ய செய்ய சதா சுகத்தை நாம் அனுபவம் பண்ணுவோம். இதன் மூலமா தான் ஒரு நொடியில சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்குது. ஆனாலும் இந்த விஷயத்த சொல்றது அப்பா கடவுள் அப்படின்ற அறிமுகம் கிடைக்காத வரைக்கும், அது புத்தியில பதியாத வரைக்கும் மற்ற எந்த விஷயத்தையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் எடுத்தவொடனே அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, புரிஞ்ச பிறகு மற்ற படத்துக்கு போங்கன்னு பாபா சொல்றாரு. கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ன்றத ஃபர்ஸ்ட் புரிய வைங்கன்றார். ஏன்னா இங்க ஒண்ணு சாது சன்னியாசி உங்களுக்கு வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு வந்து சொல்லி கொடுக்கல, பிரம்மாவுக்குள்ள சிவன் பேசுறாருன்னு தெரியும் பொழுதுதான் இது புரியும், இல்லாட்டினா அங்க ஒரு சாமிஜி சொன்னார் இங்க ஒரு சாமிஜி சொன்னாருன்ட்டு போயிடுவாங்க. பிரம்மா பேசல, அவர் சாது சன்னியாசியும் கிடையாது, உள்ளுக்குள்ள சிவன் வந்து பேசுறாருன்றத முதல்ல புரிய வைங்க. சாதுக்கள் மாதிரி கீதை சாஸ்திரத்தை இங்க யாரும் சொல்லல, காந்தி கூட பாருங்க அவர் கூட கீதையை படிச்சு சொன்னாரு, பதித்த பாவனா வாங்க ரகுபதி ராகவ ராஜாராமன் எல்லாம் பாடினார். ஆனா உண்மையில கீதையை சொன்னது பகவான் தானே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. இப்ப பாபா சார், கீதையுடைய பகவான் கிருஷ்ணன்னா ராமர் சீதையை ஏன் நினைச்சாங்கன்னு கேக்குறாரு. இதுக்கு கரெக்டா என்ன அர்த்தம் தெரியல. ஒருவேளை அதுதான் பகவான்னா ஏன் ராமர் சீதையும் சேர்த்து கும்பிடுறாங்க அப்படின்ற அர்த்தத்துல அப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கிருஷ்ணர் வந்து ராமரை பற்றி சீதையை பத்தி பேசுவார். அவரே உயர்ந்த பகவானா அவர் ஏன் மற்றவங்களை பத்தி பேசணும், மற்றவர்களையா முன்னுதாரணமா வைக்கணும் அப்படின்ற அர்த்தமாகவும் இருக்கலாம். ஆனா பாபா சொல்றார், உண்மையிலே நீங்கத்தான் சீதைகள், அந்த ராமர் வந்து நிராகார பகவான், அத்தனை ஆத்மாக்களும் சீதை, அத்தனை பக்தர்களும் சீதை, அதனாலதான் எங்களை வந்து காப்பாத்துங்க, சீதைகளாகிய ஆத்மாக்களாகிய எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஸ்ரீராமர் பகவான் ஒருவர் தான், ஆனா பக்தர்கள் எங்களை வந்து காப்பாத்துங்க, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் சொல்றாங்க. பதித்த பாவனா சீதைகளின் ராமரே, அது கரெக்ட். ஆனா ரகுபதி ராகவ ராஜாராம் கரெக்ட் இல்லையே. ரகுபதினா என்ன, ரகுகுலத்துல தோன்றிய ராமர், ராஜா ராமர் தப்பாச்சு. எதை கேள்விப்படுறாங்களோ அதை அப்படியே புரிச்சுக்கிறாங்க கண்ணை மூடிட்டு. அதே மாதிரி கங்கைய வந்து பதிதப்பாவனு சொல்றாங்க. இப்ப சிவனுடைய மகிமையை தூக்கி கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் போட்டுட்டு இருக்கிறாங்க, திரேதாயுக ராமருக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாபா சொல்றாரு, கங்கைய பதிதப்பாவனின்னு ஏன் சொல்றாங்க, பதித பாவனு ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவனை சீதாராம்னு சொல்லிட்டு அப்புறம் கங்கையும் பதித பாவனா என்ன அர்த்தம், அப்ப எதை சொல்றாங்கன்னே தெரியல.
அந்த ராமரும் பாவத்தை அழிக்க முடியாது, தண்ணினால் ஆன கங்கையும் பாவத்தை அழிக்க முடியாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் வருஷ வருஷம் போய் பெரிய திருவிழா நடத்துகிறாங்க, போய் குளிச்சு பாவத்தை அழிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த கங்கை கடல்ல கலக்கிற இடத்து முன்னாடி போய் உட்காந்து விழா கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்க ஞான கடல் சுயம் பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. யாரு தூய்மையாக முடியும்? கங்கை தண்ணியில குளிக்கிறவங்கள தூய்மையாவாங்க. அவங்க ஜென்ம ஜென்மமா இதே வருடத்து இதே பிறவியில கூட எத்தனை வருடம் வருடமா போய் குளிச்சுட்டு வராங்க, யாரும் தூய்மை ஆகுறது இல்லையே, இன்னும் அதிகமா அழுக்காதான் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க உண்மையான ஞான மார்க்கத்துல இருக்கிறீங்க, தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. ஒருபோதும் தூய்மை ஆகணும்னு கங்கைக்கு போக மாட்டீங்க, ஆனா சேவைக்காக போவீங்க, போகணும்னு பாபா சொல்லியிருக்காரு. இதுதான் பெரிய விஷயம். பாபாவே சொல்லியிருக்காரு பாரு, அங்கெல்லாம் போக மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம், கோயிலுக்கு குமுடுற நோக்கத்துலதான் போறது கிடையாது, சேவை செய்ய போகணும். ஏன்னா பக்தர்கள் இருக்கிற இடத்துலதான் இந்த ஞானத்தை கொடுக்கணும். தேவதைகள் தான் இப்ப தீவிர பக்தர்களா இருப்பாங்க இல்லையா? சோ உண்மையான மகிமைக்குரிய சங்கமம் வந்து இந்த ஞான கடலாகிய சிவனும் ஞான நதிகளாகிய பாபா குழந்தைகள் சந்திக்கிற சந்திப்பு தான் உண்மையான சங்கமம். ஏன்னா ஆத்மாக்களாகிய நாமத்தை நீண்ட காலமா பரமபிதாவை விட்டு பிரிஞ்சிருந்தோம் இல்லையா, ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க சந்திக்கிறதுல தான் மகிமை இருக்கு. கடல் நதி எப்பயும் தான் சந்திச்சுட்டு இருக்கு, அதுல என்ன மகிமை இருக்கு? அது என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சந்திக்குது. பாபா சொல்றாரு, பரமபிதா பரமாத்மாவை விட்டு நீண்ட காலமாக ஆத்மா பிரிஞ்சிருந்துன்னு சொன்ன மகிமை உண்மையில சத்தியுகத்திலேயே இருந்த தேவதைகளுடைய மகிமை. ஏன்னா அவங்கதான் பாபாவை பிரிஞ்சு 5000 வருஷம் ஆகுது, மற்ற தர்மத்து ஆத்மாக்கள்லாம் 2000 அதுக்கு கம்மியா தான் இருக்கும். அதாவது அந்த ஆத்மாக்கள் தேவதா ஆத்மாக்கள் மீண்டும் இறைவனை சந்திக்கிறதுலதான் அந்த மகிமை. சோ சத்தியுகத்துல இருந்த அந்த ஆத்மாக்களைத்தான் பகவானும் முதன் முதலாக சந்திக்கிறாரு, அதாவது பாபா குழந்தையாக்குறாரு. சோ அவங்கதான் முத முதல்ல வருவாங்க. சோ இதுவும் இருக்கு இல்லையா, முதன் முதலா பாபா குழந்தை ஆகிறவங்க அவங்கதான் சத்தியுகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்கன்ற. சோ இது வந்து மனசொடிகிற விஷயமா இருந்துடக்கூடாது, அதையும் பாபா பின்னாடி சொல்லியிருக்கிறார். கடைசியில வரவங்க ஃபாஸ்டா போய் முன்னாடியும் வர முடியும்ன்ற. சோ இது ஜென்ரலா இப்படி நடக்குது, பட் ஆனா எக்ஸெப்ஷனும் இருக்குதுன்றார். சரி, ஆனா படிக்கணும், சும்மா பாபாட்ட வர்றதுல என்ன பிரயோஜனம்ன்றார். படிக்கணும், சத்தியுகத்துல வேலைக்காரங்க இருக்கிறாங்கல்ல, வேலைக்காரங்களா கூட அவங்க இருக்கலாம். அதனால படிப்பு அதுதான் முக்கியம். ஆரம்பத்துல வந்தாலும் கடைசி வந்தாலும் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது ஸ்கூலு, ஸ்கூலுக்கே வராத குழந்தை எப்படி படிக்க முடியும், ஆழமான கருத்துக்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பாபா சொல்றாரு, சில குழந்தை சொல்லுது பாபா எனக்கு டைம் இல்லை. பாபா பாபா சொல்ற இது உண்மையான வருமானம் குழந்தை, பொய்யான வருமானத்துக்கு உன்னால 8 மணி நேரம் ஒதுக்க முடியுது, உண்மையான வருமானத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியலையா? 8 மணி நேரம்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் 12 மணி நேரம் அதுக்கு மேலையும் கூட சரீர நிர்வாகத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொய்யான அழியக்கூடிய வருமானத்துக்கு டைம் இருக்குது, அழிவற்ற வருமானம் உருவாக்குற 21 பிறகு உன் கூட வரப்போகுது, அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றியா? எந்த குழந்தை தினம் தினம் பாபா கிட்ட வந்து இந்த ஞானத்தை எடுத்து அதை தாரணை பண்ணுதோ அந்த குழந்தை பல மடங்கு கோடீஸ்வரன். இங்க இருக்கிற எல்லோரையும் விட உண்மையான பணக்காரர் நீங்க தான், இங்க இருக்கிற அத்தனை பேரும் பொய்யான பணக்காரர்கள். அவங்க கோடீஸ்வரனா இருக்கட்டும், அரசாங்கத்துக்கே கூட கடன் கொடுக்கட்டும், எல்லாமே பொய்யான மாயை. ஒட்டுமொத்த உலகமும் பொய்,
இதுல மயங்கிடாதீங்க, உங்களைத்தான் உண்மையான பணக்காரனா நான் மாத்துறேன். ராவணன் எவ்வளவு துக்கமுடையவரை ஆக்கிட்டான் அந்த பணத்தின் பின்னாடி, அந்த பற்றின் காரணமாக போனதுனாலதான் துக்கத்தை அடைஞ்சீங்க, அவனை வெற்றி அடையுங்க. இங்க சண்டை போட்டு நீங்க உலகத்தின் அதிபதி ஆக முடியாது. யோக பலத்தின் மூலமாக, இறைவனுடைய நினைவுல மூழ்குவதன் மூலமாகத்தான் உலகத்தின் அதிபதி ஆகுறீங்க. அந்த ராஜ யோகத்தை பாபா கத்துக் கொடுக்கிறார். இந்த உலகத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணனுடைய ஆத்மாவும் இப்ப அந்த ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்குது. அந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவின் கடைசி பிறவியான பிரம்மாவுடைய சரீரத்துக்குள்ள பிரவேசமாகி பாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. நான் பிறப்பு இறப்பு அற்றவன் சொல்றாரு. இத பிரம்மாவா சொல்ல முடியும்? பிரம்மா வந்து நான் பிறப்பு இறப்பு அற்றவன் சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் சொல்ல முடியுமா? அப்ப பேசுறது பிறப்பு இறப்பு அற்ற ஒருத்தர் அவங்களுக்குள்ள வந்து பேசுறதுன்றது நிரூபணமாகுது இல்லையா? எல்லையற்ற தந்தை இவரு. உங்க மூலமா இந்த ஐந்து விகாரங்கள் என்னென்ன பாவம் செய்ய வச்சுதுன்னு பாபா இப்ப புரிய வைக்கிறார். அந்த ஐந்து விகாரங்களுக்கு வசமாயிட்டே போனீங்க கடைசி வரைக்கும் இல்லையா? காமமானாலும் கோபமானாலும் ஆசை பேராசை, இன்னும் 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 வேணும் 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 வேணும்னு அதுக்கு வசமாயிட்டீங்க, அடிமை ஆயிட்டீங்க. அது புரியல உங்களுக்கு? இப்ப உங்க நிலைமை என்னவாச்சு? எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தீங்க, உங்க செல்வத்தை அளக்க முடியாது. அப்படி இருந்த நீங்க விகாரத்தின் வசமானதுனால அடைஞ்ச துக்கத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட பக்தி மார்க்கத்துல எவ்வளவு வீணா செலவு செஞ்சு செஞ்சு உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அனைத்தையும் இழந்துட்டீங்க. ஆனா பக்தி செஞ்சு செஞ்சு அனைத்தையும் இழந்த நிலையில பகவான் வந்து மீண்டும் உங்களை சொர்க்கத்தின் ராஜ பதவி கொடுக்கிறார். அந்த மாதிரி உண்மையான சத்கதி கொடுக்கறதுக்காக சிவபாபாவே வரவேண்டி இருக்குது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பதமா பதம்பதி ஆவதற்காக உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கணும். அழியக்கூடிய வருமானத்துல போய் நேரத்தை வீணாக்கிட்டு படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தினம் தினம் கண்டிப்பா படிக்கணும், இல்லைன்னா என்ன புரியும் உங்களுக்கு? பாபா சொல்ற தினம் தினம் முரளி கேட்காதவங்களால மாயாவை வெல்றதுன்றது முடியாத காரியம்ன்றார். ஒரு பாபாவுடைய தூய்மையான ஏன்னா தினம் தினம் நீங்க முரளி கேட்கும்போதுதான் என்னென்ன மாயால விழுறீங்களோ உடனே விழும்போதெல்லாம் என்ன ஞானத்தை நான் அப்ளை பண்ணல விழுந்தேன் அப்போ, ஆமாம் பாபா நான் இதை அலட்சியப்படுத்திட்டேன், இனிமேல்ட்டு இதை பண்ணுறேன், அந்த ஒரு வைராக்கியம் வரும், விகாரத்தை வென்று விடுவீர்கள். ஒரு பாபாவுடைய தூய்மையான நினைவுல மட்டுமே மூழ்கினாதான் ஆத்மா சதப்பிரதானமாக மாறும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர யாருமே இல்லைன்ற இந்த ஒரு பாடத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்காவாக்குங்க. பார்க்கறதெல்லாம் எனக்கு பாபா தான் தெரியல, அப்படி பக்காவாக்கணும். வரதானம், தூய்மையான எண்ணங்களின் முற்றுகை மூலமாக சதா நிழல் குடையின் அனுபவத்தை செய்து சேவிக்கக்கூடிய உறுதியான சங்கல்பம் உடையவர் ஆகுங்கள். தூய்மையான எண்ணங்களின் முற்றுகை மூலமாக சதா நிழல் குடையின் அனுபவத்தை செய்து சேவிக்கக்கூடிய உறுதியான சங்கல்பம் உடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய ஒரு தூய்மையான அல்லது உயர்ந்த சக்திசாலி எண்ணம் மிகவும் அதிசயத்தை சேவிக்கும்.
சுத்த சங்கல்பங்களின் பந்தனம் அல்லது முற்றுகையானது பலவீனமான ஆத்மாக்களுக்கு நிழல் குடையாக பாதுகாப்பினுடைய சாதனம் அல்லது கோட்டையாகி விடுகிறது. இந்த பயிற்சியில முதல்ல யுத்தம் நடக்குது. வீண் எண்ணம் சுத்தமான எண்ணங்களை துண்டிக்கிறது. ஆனால் உறுதியான எண்ணம் வைத்தால் உங்களுடைய துணைவனாக சுயம் பாபா இருக்கிறார். வெற்றியின் திலகம் சதா இருக்கிறது. இதை மட்டும் எமர்ஜ் செஞ்சீங்கன்னா வீணானவை எல்லாம் தானாவே மெர்ஜ் ஆயிடும், மறைஞ்சு போயிடும். ஸ்லோகன் பரிஷ்டா ஸ்வரூபத்தின் சாட்சாத்காரத்தை செய்ய வைக்கணும்னா சரீரத்திலிருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி செய்யுங்க. சரி, வரதானம் பார்ப்போம். உங்களுடைய ஒரு தூய்மையான எண்ணம் கூட பயங்கர அதிசயத்தை செய்விக்கின்றது. செம பவர்ஃபுல்லானது. ஏன்னா சுப சங்கல்பங்களின் ஸ்டாக் வைக்கணும் இல்லையா? நேத்து கூட சொல்லியிருந்தார் இல்லையா, சுப சங்கல்பங்களின் ஸ்டாக், சுப சங்கல்பங்கள் மட்டுமே இருந்தாதான் நீங்க சக்திசாலி ஆக முடியும். ஏன்னா வீண் எண்ணம் வராது. வீண் எண்ணம் வந்துச்சுனாலே போச்சு, பலகீனமான வாயுமண்டலத்தை உருவாக்கிடும். அதனால பாபா சொல்றாரு, உங்களுடைய ஒரு உயர்ந்த அதே நேரத்துல சக்திசாலியான எண்ணம், அந்த எண்ணத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது, அதுதான் சக்திசாலியான எண்ணம். அந்த மாதிரி எண்ணம் என்ன பண்ணும், பயங்கரமான அதிசயத்தை செய்ய வைக்கணும். அது சூப்பரா சொல்லுவோம். சுத்த சங்கல்பங்களின் பந்தனம் அல்லது முற்றுகின்றார். அதாவது ஒரு சிலர் வந்து அந்த வேஸ்ட் எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் என்ன ரொம்ப தாக்குது, என்ன மென்டல் ஆக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்கிட்டே இருக்கணும், அதுதான் முற்றுகை. அப்படி இருந்துச்சுன்னா பலகீனமான ஆத்மாக்களுக்கே அது பாதுகாப்பை கொடுக்குமா, பலகீனமான எண்ணங்கள் வரவிடாம தடுக்குமா உங்களுடைய எண்ணத்துடைய சக்தி. அவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு மீண்டும் மீண்டும் ஆசைப்படுறது. ஆனா இந்த பயிற்சியில வந்து முதல்ல சண்டை நடக்கும், அவ்வளவு சீக்கிரம் வராது. யாரும் நீங்க எல்லாரையும் நல்லவங்களா பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் மற்றவங்களுடைய குறைகள் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரியே அவங்க நடந்துக்குவாங்க, ரொம்ப அதிகமா நடந்துக்குவாங்க. அதான் பாவ சார், முதல்ல யுத்தம் நடக்கதான் செய்யும். என்ன பண்ணும், சுத்தமான எண்ணமா வைக்கிற மாயா ஒருத்தருக்குள்ள பூந்துகிட்ட ரொம்ப மோசமான காரியங்களை செய்ய வச்சு எங்க இப்ப சுத்தமான எண்ணத்தை வர வைப்பாப்போம் அப்படின்னு சொல்லும், துண்டிக்கும், சண்டை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா உறுதியான எண்ணம், நான் உங்களை பற்றி நல்ல எண்ணம் மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு உறுதியான எண்ணம் வச்சிங்கன்னா உங்களுக்கு துணைவனா சுயம் பாபாவே வந்து அவங்கள அப்படியே மாத்திடுவார், சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா மாத்திடுவார். பாபா இருக்கிற இடத்துல வெற்றி கிடைக்காம போறதுன்றது நடக்க முடியாத காரியம் நேற்று சொன்னார் இல்லையா. அப்ப வெற்றியின் திலகம் உங்களுக்கு சதா இருக்குது அப்படின்றத சதா ஞாபகம், இறைவன் கூட இருக்கிறார். இதை திரும்ப திரும்ப நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து என்ன நடந்தாலும் மற்றவர்களுக்கு நான் துக்கத்தை கொடுக்க மாட்டேன், துக்கமான எண்ணம் கூட வைக்க மாட்டேன், நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் வைப்பேன், உங்களை உயர்வாக தான் பார்ப்பேன்ற அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தானாவே அவங்களை பற்றிய வீண் விஷயங்களை மறந்து போயிடுவீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இதுக்கு முன்னாடி வீண் விஷயங்களை அவங்கள பத்தி எதிர்மறை எண்ணங்களை நீங்க நினைக்க நினைக்க அவங்க எதிர வரும்போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும். ஆனா இப்ப என்ன ஆகும், அவங்க வரும்போதுச்சா இவங்களையா நாம எதிர்த்தோம், நல்ல குழந்தை இல்ல குழந்தைப்பா, இதை போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்னு தோணும். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்கள பத்தி நீங்க வச்ச வீணான எண்ணம் எல்லாம் மறைஞ்சு போச்சு தானாவே. அப்ப அதுக்கு பலமா இருந்தது என்ன,
சக்திசாலி எண்ணங்கள், தைரியம். சக்திசாலி எண்ணம் வைக்கிறதுக்கு தைரியம் வேணும். தானாவே வீண் விஷயங்கள் மறைஞ்சு போயிடும். தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். ஏன்? இந்த தூய்மையான எண்ணத்துக்கு துணையாக இறைவன் எப்பவுமே இருப்பார். இதன் மூலமாக தான் தர்மம் அதர்மத்தை வெல்கிறது இல்லையா? தர்மமே வெல்லுன்றதெல்லாம் இதனாலதான். சூப்பர், சமவர்தனம் இல்லையா? ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, எப்பவுமே ஃபரிஸ்தா ஸ்வரூபத்துல நிலைச்சிருங்கன்றாரு. ஆனா நீங்க ஃபரிஸ்தாவா இருக்கிறீங்கன்றதே மத்தவங்களுக்கு தெரியணும்ன்றாரு. இவங்க இந்த உலகத்திலே இல்லை, அப்படி தேவதையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அப்படி அனுபவம் ஆக வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, விடுபடுங்க, விலகி இருங்க. அதுதான் இந்த சரீரத்திலேருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி பண்ணிட்டே இருங்க. சரீர உணர்வு தான் வீண் எண்ணத்தை கொடுக்குது, சரீர உணர்வு தான் விகார எண்ணத்தை கொடுக்குது, சரீர உணர்வு தான் எதிர்மறை எண்ணத்தை கொடுக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? சரீர உணர்வு. அதனால பாபா சொல்றாரு, இந்த சரீர உணர்வுல இருந்து விடுபடுறதுக்கான உண்மையான முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா, ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அந்த பாபாவுக்கு நான் பிறந்திருக்கிறேன், புதுசா பிறந்திருக்கிறேன், புத்தம்புது சங்கம யுகத்துல பிறந்திருக்கிற புத்தம்புது பிராமண ஆத்மானா எனக்குன்னு உடலே கிடையாது. இந்த ஆத்மாவுடைய குணாதிசயங்கள் இங்க சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய குணாதிசயங்கள் வந்து முற்றிலும் தனிப்பட்டது. அவர்கள் சூத்ர குணங்களை வெளிப்படுத்துறாங்க. எனக்குடைய குணம் சிவபாபாவுடைய குணத்தை வெளிப்படுத்துறேன். நான் ஆத்மா, எனக்கு உடல் கிடையாது, உடலின் உணர்வுகள் எனக்கு இருக்க முடியாது. இந்த பயிற்சி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைம்ல எல்லோருக்கும் நீங்க பரிஸ்தாவாக சூக்ஷ்ம உடலை தரித்தவராக காட்சி கொடுப்பீங்க. ஏன்னா பிரம்மபாபா அது மாதிரி நிறைய பேர் காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு பரிஸ்தா கூட பேசுற உணர்வு நிறைய பேருக்கு சாக்கார பிரம்மா கிட்ட பேசும்போதே இருந்துச்சு. அவர் ஸ்தூல உடல்ல இருக்கும்போதே இருந்துச்சு. ஸோ அதுக்காக உடல் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. ஸோ அந்த மிகப்பெரிய எதிரியை வெல்றதுக்கான பயிற்சி இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் யோகா ப்ராக்டிஸ்ல. நான் அங்காள பரமேஸ்வரின். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓம் சாந்தி. பார்க்கறத விட அந்த பயிற்சி பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணீங்கன்றத போடுங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.